இளங்கலர் இயக்கணும்னு வச்சிருக்கேன். அது முக்கியமானது என்னன்னா அந்த தற்கொலைக்கு எதிரானது. இந்த அனிதான் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால என்ன பண்ணிச்சுன்னா நீட்ல இடம் கிடைக்கலாம் செத்து போச்சு. என்னது ஆமா நமக்கு நீதி பாவமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த பிள்ளை 1200க்கு 1183 மார்க் எடுத்திருக்கு. 10th பார்த்தா 500க்கு 480 சம்திங் எடுத்திருக்கு. நான் 10th எத்தனை எடுத்தேன் தெரியுமா உங்களுக்கு? ஃபெயில் அடப்பா உண்மைதான் ஃபெயில். இதே ஸ்கூல்ல படிச்சு ஃபெயில் ஃபெயில் ஆனா நீங்களாம் அழுவீங்க அப்படிதானே. நான் என்ன பண்ண தெரியுமா, எங்க வீட்டில் போய் நல்லா சோத்தை 2 பிளேட் போட்டு தின்னுவிட்டேன். ஆனா கவலைப்படல, இன்னைக்கு வந்து ஆண்டவர் என்ன சூப்பரா வச்சிருக்காரு. அதனால வந்து உலகத்துல தோல்வி வந்தா பயப்படக்கூடாது. தோல்வி வந்தா பயப்பட முடியாது சொல்ல பாப்போம். அவன் டீச்சர் பார்த்துருக்காங்க எல்லாத்தையும் ஃபெயில் ஆகி போட போல இருக்கு. கோட்டாளியில ஃபெயில் ஆனா பரவாயில்ல, ஆனா வாழ்க்கையில ஃபெயில் ஆகக்கூடாது. அல்ல சொல்ல ஆண்டவர் உன் கூட இருப்பார், கவலைப்படாத. நான் ஆண்டவர் தான் யாருன்னு தெரியாது, ஒன்னு ஆண்டவர் தெரியும். அதனாலதான் இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க, நல்லா கையை தட்டேன். உனக்கு ஆண்டவர் தெரியாம இருக்கலாம், ஆண்டவர் வந்து பிளான் பண்ணிட்டார். இவனை தூக்கிடணும், இவளை தூக்கிடணும், இவளை சூப்பரா வாழ வைக்கணும், இவ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறா, இவளை வந்து என்ன பண்ணணும் சகல ஜாதிக்கும் அதிபதி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. நல்லா கை தட்டுனோம், உற்சாகமா கை தட்டு. அதனால பயப்படாத, உங்க அம்மா சொல்லுவாங்க. நேத்து கூட பார்த்தேன் ஒரு கான்ஸ்டபிள், ரயில்வே கான்ஸ்டபிள், அவ வந்து தப்பா போயிருக்கா. என்ன பண்ணிருக்கா தெரியுமா, தப்பு பண்ணுனே இந்த பிசாசை தான் சொல்லுவோம், ஏய் நீ தப்பு பண்ணிட்ட, நீ மாட்டிக்கிட்ட, தப்ப முடியாது, உங்க அம்மா ஒன்னு அடிச்சிருவாங்க, உங்க அப்பா ஒன்னு அடிச்சிருவாங்க, நீ என்ன பண்ணிரு, பேசாம வீட்டை விட்டு ஓடிரு, ட்ரெயின்ல விழுந்து செத்துரு, தூக்கு போட்டு சாவு, இப்படி சொல்லும். அந்த பொம்பளை அப்படிதான் பண்ணா. சின்ன சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்கம்மா, 2 பிள்ளைங்க, 1 வயசு ஒரு பையன், 7 வயசு பையன், 8 வயசு பையன், என்ன பண்ணா தெரியுமாவா, பிசாசு பிடிச்சவா. நேர் அந்த ரெண்டையும் தூக்கி முந்தானத்து நடந்தது. பேப்பர் எடுத்து பாருங்க, திருச்சியில ஒரு கான்ஸ்டபிள், போலீஸ் கான்ஸ்டபிள் தூக்கி இந்த 2 பிள்ளைகள் தூக்கி என்ன பண்றா, ட்ரெயின்ல போட்டா, இவ்வளவு விழுந்து செத்து போயிட்டான். அப்ப பிசாசு எப்படி பண்றான் பாரு. உங்க வீட்டுல உங்க அம்மா தெரியும் சொல்லுவாங்க, உங்க அப்ப என்ன போட்டா அடியே அடினா அடிக்கான், தாக முடியல, பேசாம நீயும் மறந்து குடிச்சு நானும் குடிச்சு சாவோம் அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல, நீ சொல்லிரு சத்தம், நீ வேணா சாவு, நான் சாவட மாட்டேன். நல்லா கையை தட்டேன், நான் வாழ பிறந்தவங்க, நான் வாழ பிறந்தவன், கடவுள் என் கூட இருக்காரு, என்ன காப்பாத்துவார் அப்படி சொல்லணும். அம்மா நம்பிக்கை சொல்லணும், அதுதாங்க வந்திருக்க. நீ உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, நெகட்டிவா பேசுவாங்க, பேச வைக்கிறது அவங்க இல்ல, வறுமை பேச வைக்கும். உங்க அப்பா பேச வைப்பாரு, உங்க அப்பாக்குள்ள ஒருத்தன் இருப்பான், யார் இருப்பா, சாத்தாங்க ஊத்துவான், குவாட்டர் அடிச்சுட்டு வந்து. நேத்து ஒரு பையனுக்கு போன் பண்ற நைட்டு, அவங்க அப்பா ஏலா எங்கெல்லாம் இருக்கா, என்னது பாரு, அந்த அம்மா சத்தம் போடாங்க, சேர் பேசுறாவ, சேர் அடிச்சு தூக்கி விடுவேன் உள்ள, அவன் போயிட்டான்னா வீரன், அடுத்து வந்துடுறான், சார் வணக்கம் சார், மன்னிச்சிருங்க சார். பாரு உள்ள ஏற்கனவே ஒருத்தர் இருக்கா, அதுக்குள்ள உள்ள போயிடுறான். உடனே இந்த அம்மா கோச்சிட்டு போய் எங்க போயிருது, உத்தரத்தில் தொங்குறது, அப்படிலாம் செய்யக்கூடாது. நாங்க அப்படி செய்ய மாட்டோம் சொல்லுங்க. வீட்டுல அம்மா அப்பா சொல்லணும், கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், பாத்துக்கோ, நாங்க நல்லா படிப்போம், நாங்க சூப்பரா படிப்போம், நம்ம கூட கடவுள் இருக்காரு, நம்மளை காப்பாத்தான் சொல்லணும். சொல்லுவீங்களா, ஏ சொல்லுவீங்களா, சினிமாவில் இருந்தேன், சினிமாலாம் தோத்துருச்சு, சினிமாவில் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, சோத்துக்கு வழியில்லாமல் இருந்தேன். நீங்கள் நினைச்சா தெரியுமா, 2 நாள் சாப்பிடாம இருப்பேண்ணா. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா, சார் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன், நான் ஒரு மாடியில் இருந்தேன், ஒரே ஒரு இவ்வளோண்டு பானை இருக்கும், என் வீட்டுக்கார மாதிரி தெரியும், இவ்வளோ ஒரு பானை, ஒரு ஸ்டவ் வச்சுருப்பேண்ணா, ஒரு கிலோ அரிசி வாங்குவேன், போடுவேன், அப்படி என்ன பண்ணுவோம் கொதிக்கும், அந்த நீத்து போகத்தை எடுத்து அப்படி குடிப்பேண்ணா. 5 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், குழம்பு கிடைக்கும், அதை போடுவேன் சாப்பிடுவேன். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவேன், அடுத்த நாள் கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு போடுவேன், நைட்டு பசிக்கு எழுப்பி சாப்பிடுவேன், அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு கையில் காசு இருக்காது, சோறம் இருக்காது. அப்படி அந்த கீழ் வீட்டில் பார்ப்பேன், இந்த நேத்து உள்ள மீன் குழம்பு அப்படி கீழே ஊற்றுவாங்க, சாப்பாடை கீழே போடுவாங்க, ஐயோ இந்த சாப்பாடை எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிப்பேன். இந்த நிலைமையிலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு சூப்பராக வச்சிருக்காரு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புரோட்டா, இட்லி, தோசை, சாப்பிட்டு போக மீளை கீழே போடு, நல்லா கையை தட்டேன் எங்கள் ஏசப்பாக்கு, சூப்பரா வச்சிருக்காருமா. நான் சொல்றேன் அந்த நன்றிக்காக தான் நினைக்கிறேன், செம்மையா வச்சிருக்காரு. சோ ஒன்னே வைப்பார் நிச்சயமா, அந்த நிலைமையில நினைச்சு பாக்க. அதுக்கப்புறம் தான் இந்த வாழ்க்கையே வேண்டாம், இனிமே செத்து போயிடலாம். என் கூட இருந்த பசங்க எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்ஸ்பெக்டரா இருக்கான், அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காங்க, போலீஸா இருக்காங்க. நானும் போலீஸா போன நினைச்சேன், போலீஸ்ல டீம்ல இருந்தேன், ஆனா திமுரு, உடம்புல ரொம்ப திமுரு, அதனால என்ன பண்ண, வெளியில வந்தேன். 29வது வயசுல ட்ரெயின்ல போய் விழுந்து செத்துணும்னு போனேன் நான், இதே திருநெல்வேலி ஜங்ஷன்ல ட்ரெயின்ல விழுந்து செத்துக்கணும்னு போனேன், விழுந்து செத்துணும்னு போனேன். ஆனா கடவுள் கரெக்டா எனக்கு பிடிச்சார். ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வந்து செல்போனுமா, உன்னோட போட்டோவை அப்லோட் பண்றதுனால ரொம்ப யோசி, உண்மையான உன் பேரை சொல்லுவேன், ஆனா தப்பான ஒரு மனுஷனா இருப்பான். அதனால செல்போன் ரொம்ப ஜாக்கிரதை, உங்களை கெடுக்குது, சமுதாயத்தை கெடுக்குது. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கண்களை மூடி
உன் நெஞ்சில நீ கை வச்சால வைக்கலாம்னு சரி உன் நிலைமை யோசிச்சு பாரு எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க எங்க அப்பா கஷ்டப்படுறாங்க வீட்ல அம்மா அப்பாக்கு பிரச்சனை எனக்கு எதிர்காலத்தை பத்தி என்ன பண்ணுது அனை சொல்றாங்க ஒரு அம்மா செந்து 4000 ரூபாய் குடுக்கீங்களாமே என் பிள்ளை கொடுங்க என் வீட்டுக்கார் இறந்து போயிட்டாரு என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அழறாங்க அந்த அம்மா இதே ஸ்கூல்ல தான் நடக்குது நான் சொல்றேனா இப்போ நீங்க பாப்பீங்க காலையில நிறைய பிள்ளைங்க வந்து பிரெட் சாப்பிட்டு போறாங்க மகிழ்ச்சியா இருக்கு நான் வந்து அப்பப்ப தருவேன் நான் போயிட்டு தர மாட்டேன் ஆனா கடவுள் சொல்றாரு நான் பரமபிதா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கேன்னு சொல்றாரு உங்களுக்கு நித்தம் நடத்துவார் டெய்லி நடத்துவார் நிறைய பிரச்சனை எனக்கு தெரியும் வெளியே பார்த்தா அப்படி என்ன பண்ணுவான் காலரை தூக்கி விடுவான் ஆனா வீட்டுக்குள்ள பிரச்சனை அம்மா காப்பாக்கும் பிரச்சனை சொல்ல முடியாத வேதனை இருக்கும் அதனால என்ன பண்ணுவான் அவன் பண்ணுவான் ஸோ எல்லா கண்கள் மூடி பாட போறோம் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க கடவுள் உங்களை பார்க்காரு நான் பார்க்கல இந்த இடத்துக்கு நீங்க வந்தது நான் கூட்டி வரல கடவுள் உங்களை கூட்டு வந்திருக்காரு வேடிக்கை பார்க்க வேண்டாம் இதயத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு கடவுளே நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் முடியல எங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் முடியல என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே சொல்லு அழகான கண்கள் என்னை கண்டதாலே கண்ணமுடு தம்பி முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே யாரும் அறியா ஒரு கஷ்டம் வந்தா சொல்லி காட்டுவாங்க நீ பிறந்தனாலதான் தரித்திரம் நம்ம வீட்டுல சொல்லுவாங்க உனக்கு தான் எல்லாம் செலவு பண்றேன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கடவுள் ஒரு நாளும் சொல்ல மாட்டார் நீ என் பிள்ளை நீ என் பிள்ளை நான் தான் உன்னை படைச்சேன்னு சொல்றாரு தூக்கி எரியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட அன்பா சேர்த்துக்கிறாரு தூக்கி எரிய உனக்கு பிரச்சனை வரும்போது நீ கூட்டுவாரு நீ அழுவ தனியா அழுவ கூட்டமா இருக்கும்போது சிரிப்ப ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தால் அழைச்சார் பிச்சைக்காரனாயிட்டேன் ஒரு ஓட்ட சைக்கிள் கூட எனக்கு கிடையாதுமா ஒரு ஓட்ட சைக்கிள் கூட எனக்கு கிடையாது நடந்து போவேன் வடபழனியில இருந்து பாத்தீங்கன்னா கூட பக்கத்து நடந்து போவேன் யாராவது பைக்ல லிஃப்ட் கொடுக்க முடியாங்களான்னு யோசிப்பேன் தரமாட்டாங்க சுகமா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் உன்னை அப்படி மாத்துவார் எதை பற்றியும் கவலைப்படாத உன்னை படைச்ச கடவுள் தான் அவர் தான் வேற யாரும் இல்லை அவர் அந்நியர் கிடையாது நீ தாராளமா கூடலாம் ஜீசஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தாராளமா ஹெல்ப் பண்ணுவார் உன் படிப்புல ஹெல்ப் பண்ணுவார் பணத்துல ஹெல்ப் பண்ணுவார் வீட்டுல ஹெல்ப் பண்ணுவார் உன் வாழ்க்கையில ஹெல்ப் பண்ணுவார் ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே ஏற்றுக்கொண்ட நல்ல நேசரே நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே அழகான கண்கள் எல்லாம் கண்ணை மூடி
என்று சொல்லு. எல்லா கஷ்டத்தை அவர் எடுத்து போயிரு. பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. மற்றவங்க உங்களை பார்த்து கிண்டல் அடிப்பான்னு நினைக்காதீங்க. உன் கஷ்டம் உனக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. நமக்கு வந்து அதான் தலைவலி வைத்த வழி தெரியும் அப்படிம்பாங்க. வீட்டுல பண கஷ்டம் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு பாப்பா வந்து சொல்ல, என்கிட்ட சார் 50 ரூபாய் எனக்கு வேணும்னு நான் கேட்டேன், எங்க வீட்டுல தரமாட்டேன்றாங்க. அம்மா அழுறாங்க, இல்லைன்னு சொல்லி அழுறாங்க. இதே ஸ்கூல்ல அந்த பாப்பா அழுதுச்சு, என்ன அடிச்சுட்டாங்கன்னு அழுதுச்சு. எனக்கு அப்படி உடஞ்சு போயிட்டேன். நான் எத்தனையோ லட்சம் செலவு பண்ணிருக்கேன். கண்ண முடி இங்க இருக்கீங்க பண கஷ்டம் இருக்கு, மன கஷ்டம் இருக்கு. அழுது ஏங்கி அழுற பிள்ளைங்களை நான் பார்த்துருக்கேன். தனியா உட்காந்து அழுறா, என்ன பிரச்சனைன்னு கேட்டா, வீட்டுல பிரச்சனை சார், நான் படிக்கிறதுதான் காசு கேட்கேன், எங்க அப்பா போய் குடிக்கிறாரு, 500 ரூபாய் குடிக்கிறாரு, 1000 ரூபாய் குடிக்கிறாரு, என்ன அடிச்சுட்டாரு சார் சொல்லி அழுறாங்க. தயவு செய்து நீ வெளியில சிரிக்கிறீங்க நல்லா மேக்கப் பண்றீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ற, ஆனா உள்ளுக்குள்ள அழுது. வீட்டுக்கு ஏன் போறேன்னு நினைக்கிற நீங்க, ஐயோ ஸ்கூல் ஃபுல்லா இருக்கலாமே நினைக்கிறேன். அழாதீங்க. அன்னைக்கு ஒரு பிள்ளை சொல்லுது, வீட்டுக்கு போமா அப்படின்ற, இல்ல சார் வீட்டுக்கு போல, நான் எங்கே இருக்கலாம்னு பாக்குறேன். எதுக்குமா, வீட்டுக்கு போனா எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு. பயப்படாதீங்க, பிரேயர் பண்ணு, உங்க அப்பாவோட குடியை மாத்திடுவாரு. ஒரு நிமிஷம் அவரால் முடியும். உங்க அப்பாவுக்கு குடிக்கிறத வாயில வச்சாலே கசக்கும். நிறைய சாட்சிகள் இருக்குது. சின்ன பிள்ளை, நான் சின்ன பிள்ளை, எனக்கு ஒண்ணும் தெரியாது. இல்லம்மா, சின்ன பிள்ளைங்களை தான் பெரிய காரியங்களை செய்யறாங்க. இன்னைக்கு நான் பாக்குறேன்னா ஒண்ணும் இல்ல, வாய்க்குல வெளியே சொல்ற கஷ்டமா இருக்கு. ஜீசஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு என்ன பண்ணு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வழி காட்டுங்க. நான் படிக்கிறேன், எனக்கு மண்டல ஏற மாட்டேங்குது, நான் நல்லா படிக்க நினைக்கிறேன், புரிய மாட்டேங்குது. எல்லாம் கேளுங்க. எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் சொல்றாரு, எத்துன்ப நேரத்திலும் மாறுதல் என கேளிப்பார். கவலை எல்லாத்தையும் மாத்துவாரு, கண்ணீர் எல்லாத்தையும் தொடச்சிருவாரு. என்ன தொடச்சிட்டாரு, இன்னைக்கு எனக்கு எதுவுமே இல்லை, ஆனா எல்லாம் இருக்கிற மாதிரி மகிழ்ச்சியா இருக்கேன். நான் எதுவுமே நிரந்தரல எனக்கு தெரியும், ஆனாலும் மகிழ்ச்சியா இருக்கேன். ஒரு மனிதனோட வாழ்க்கையில எப்படி, நான் வாழும் போதெல்லாம் மகிழ்ச்சியா வாழ்றத கூட சாக போறாம்பாரு, அப்ப மகிழ்ச்சியா இருப்பான். அதுதான் கடவுள் கொடுக்குற உண்மையான மகிழ்ச்சி. நான் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி மகிழ்ச்சியா இருப்பேன், எனக்கு அந்த மகிழ்ச்சி கொடுத்திருக்காரு. இயேசுப்பா அவர் தேடுற எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சி கொடுத்திருக்காரு. நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு சாவம் திரும்ப பயமா இருக்கு. இல்ல, இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு சூப்பரான ஒரு வாழ்க்கை இருக்கு. அவர் சொல்றாரு, தங்கத்தால ஒரு வீடு கட்டிருக்காரா, சூப்பரா இருக்கும். அங்க கவலை இல்ல, கஷ்டம் இல்ல, கண்ணீர் இல்ல, எல்லாத்தையும் தொடச்சிருவாரு. பாட்டு அழகா சொல்லுது பாருங்க, கண்ணீரெல்லாம் துடைப்பார். அம்மா அழும்போது சொல்லு, கண்மணி போல் காப்பார். உங்க அம்மா அழும்போது சொல்லு, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டம், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. இயேசு வேடிக்க பகத, கண்ண மூடி கேளு, எஸ்ப்பான ஹெல்ப் பண்ணுங்க. இயேசு அழைக்கிறா, எத்தும்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கடிப்பா. 10 வருஷம் நிலையே தம்பி ஒருத்தன் இறந்து போயிட்டான். ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்ல, நாங்க இயேசுப்பாவை பிடிச்சோம், அவன் பேர்ல எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான், அவனே மாதிரி இருக்கான். ஆறுதல் உனக்கு, கவலைப்படாத, சத்தமா, யாராயிருந்தாலும் பேதங்கள் இருவயன்பை அணைத்திடவே. இயேசு அழைக்கிறா.
மரங்கள்